ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸில் ஒன்றான குதுப் மினாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மானுமெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லணும்னா 1199 குதுபுதீன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா? அண்ட் அவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானுமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வரைக்கும் தான் கட்ட முடியுது. ஏன்னா 1210 வந்து அவர் இந்த போலோ கேம் விளையாடும் போது இந்த குதிரையில் விழுந்து இறந்து போகிறாரு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரோட மருமகனான இல்துத்மிஷ் தான் இந்த மானுமெண்ட்டோட செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டோரியை வந்து கட்டுறாரு, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து சில காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 1326 ஒரு லைட்னிங் வருது. அந்த லைட்னிங் வர்றதுனால இந்த ஃபோர் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் ஆகிடுது, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபிரோஸ் துக்ளக் வந்து இந்த ஃபோர் ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி அகெயின் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ கேமராமேன் கொஞ்சம் மேலே காட்டுங்க. ஸோ அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டோரிக்கு அப்புறம் ஃபிஃப்த் ஸ்டோரியும் வந்து அவர் கட்டுறாரு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த தேர்ட் ஸ்டோரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்ட் ஸ்டோன் மூலயமா வந்து கட்டியிருக்காங்க, அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மார்பிள் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க, ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மானுமெண்ட்டோட டைமென்ஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த மானுமெண்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 72.5 meters, அண்ட் இதோட பேஸோட டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 14.3 meters, அண்ட் இதோட டாப் மோஸ்ட் ஸ்டோரியோட டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.7 meters. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ அங்கேருந்து அஃபிஷியல்ஸ் வந்து என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வீடியோ எடுத்துக்கலாம், பட் நீங்கள் மைக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிமைனிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவரில் தான் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குத்துப் மினாருக்குள்ளே 379 ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு இங்கே நடந்த இன்சிடெண்ட் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது 4th December 1981 அன்னைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பப்ளிக் என்ட்ரி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த சுமார் 400 people வந்து இந்த கேட் வழியாக உள்ளே போய் இந்த படிக்கட்டு மேலே ஏறி போயிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஸோ கரண்ட் ஃபெயிலியர் ஆன உடனே அங்கேருந்த மக்கள் வந்து வெளியே வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியே வர ட்ரை பண்ணப்போ பதற்றத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த நெரிசலில் சிக்கி நிறைய பேர் வந்து இன்ஜர்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 45 இறந்தும் போனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இறந்து போயிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து பப்ளிக் என்ட்ரியை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலாய் மினார் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பீரியடில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா இந்த குத்துப் மினாரை விட டபுள் சைஸில் இந்த அலாய் மினாரை கட்டணும் அப்படின்னு. பட் அவரால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் கட்ட முடிஞ்சுது. ஏன்னா 1316 வந்து அவர் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அவருக்கப்புறம் வந்த எந்த ஒரு ரூலரும் இந்த மினாரை கட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. ஸோ இந்த மினார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலாய் தர்வாஜாவும் அலாவுதீன் கில்ஜி பீரியடில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
டூத் மிஷோட கல்லரையும் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித். டெல்லியோட ஃபர்ஸ்ட் மாஸ்க் இது தான். நான் இங்கேருந்து தான் உள்ளே என்டர் ஆனேன். இங்கே உள்ளே என்டர் ஆனப்போ எனக்கு வந்து நிறைய சர்ப்ரைசஸ் வந்து காத்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. என்னென்னா, ஏன் இந்த குத்துப் மினாரோட ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்லர்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்து காட்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஹிந்து டெம்பிள்ஸ் நிறையா இருந்திருக்கும். அண்ட் அதையெல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு தான் இந்த மாஸ்கை வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து யாரோட மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இதையெல்லாம் சொல்லலை. பர்சனலாக எனக்கு இது ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த பில்லர்ஸில் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த குத்துப் காம்ப்ளெக்ஸ்குள்ளே குத்துப் மினாரை தவிர இன்னும் நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான அயன் பில்லரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 4th century இங்கே இருக்குது, குப்தா பீரியட்லேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்லரை பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சன்ஸ்கிருத்தில் இன்ஸ்கிரிப்ஷனும் பார்க்க முடியும். எனக்கு இந்த பில்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா, இவ்வளோ வருஷமாக இந்த அயன் பில்லர் இங்கே இருந்தாலும் இதில் வந்து இன்னும் ரெஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரிஞ்சிருந்தா அது வந்து ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மானுமெண்ட் வந்து 1993 யுனெஸ்கோனால் ரெக்கக்னைஸ் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மானுமெண்ட்டை சுற்றி இன்னும் நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹோல் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா குத்துப் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த மானுமெண்ட்டை பார்க்கறதுக்காக ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட்லேருந்து நிறைய டூரிஸ்ட் வந்து டெய்லி பேசிஸில் வராங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மானுமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஹ்ரோலிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே வரும்போது அதை செக் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த மானுமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 days a week வந்து ஓப்பனாக இருக்கும். அண்ட் இதோட டிக்கெட் ஃபேர் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்னால் இந்த வீடியோவை உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியல. பிகாஸ் அங்கேருந்த ஆஃபீஷியல்ஸ் என்னை இந்த மைக் யூஸ் பண்ணி இந்த வீடியோவை ஷூட் பண்ண விடலை. அவங்க மட்டும் அப்படி விட்டுருந்தா நான் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை காட்டியிருப்பேன் அண்ட் இன்னும் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்ததில் ரொம்பவே பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எங்கேயுமே நடந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவரில் இந்த வீடியோவை பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ராம்ஸ் விஷன், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். அது வரைக்கும் லவ் யூ ஆல், டாட்டா, பை பை, டேக் கேர். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பை.